ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது சூப்பராக பேமெண்ட் தரக்கூடிய மணி ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு 100% வந்து ட்ரஸ்டடாக பேமெண்ட் தந்துக்கிட்டுருக்காங்க. டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த அப்ளிகேஷன் நிறைய அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கிடைக்க போகிற டைமிங்கை யூஸ் பண்ணி மட்டுமே நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ நிச்சயமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு உங்களால் பேமெண்ட் வந்து ஈஸியாக விட்ராவல் பண்ணி எடுத்துக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இப்படிப்பட்ட ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வந்து நீங்களே வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு மினிமம் உங்களால் ஒரு பாக்கெட் மணி அளவு அமௌண்ட் ஆகுது வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய பேர் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பேமெண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்ராவல் பண்ண வித்தின் செகண்டில் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப ட்ரஸ்டடான அப்ளிகேஷன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற இந்த ரெண்டு அப்ளிகேஷனுமே பேமெண்ட் உங்களுக்கு நல்லா தராங்க. அண்ட் ரெண்டுலேருந்தும் நாங்கள் வந்து பேமெண்ட் வந்து எடுத்தாச்சு. ஸோ அதுக்கான ப்ரூஃபை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ நான் ட்ரை பண்ண ரெடி அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட பேமெண்ட் வந்தோடனே நிச்சயமாக வந்து உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நான் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து கூட அவங்க வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி இந்த மாதிரியான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் எப்படிலாம் வந்து ஒர்க் பண்ணணும், ஸோ மினிமம் வித்ராவல் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ, பேமெண்ட் உங்களுக்கு எந்த டைமிங்கில் வரும் அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் எந்த விதமான டவுட்ஸும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஒர்க் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த வீடியோக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் வந்து இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அண்ட் அதே மாதிரி பக்கத்தில் உங்களுக்கு ஒரு பெல் சிம்பல் எனேபிள் ஆகும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா விதமான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து சேரும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய விதமான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி நீங்கள் பேமெண்ட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது, சரிங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம ஹை யூனிவர்ஸ் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத பர்சனாக இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு லிங்க் அவைலபிளாக கொடுத்துருக்கிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் எல்லாருமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதில் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான நியூ அப்டேட்ஸாக இருக்கட்டும் அண்ட் பேமெண்ட் ப்ரூஃபாக இருக்கட்டும் கண்டிப்பாக நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு தேவையான நிறைய விதமான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸோட ப்ரூஃப்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். ஸோ கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ இதுக்கே நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க இருக்கிற அப்ளிகேஷன் வந்து இது தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வரும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து கூகுள் வழியாக வந்து லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே கொடுத்துருக்கிற ரெட் கலரில் வந்து லாகின் வித் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மெயில் ஐடி வரும், அதில் நீங்கள் எந்த மெயில் ஐடி சூஸ் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக உள்ளே வந்துக்கோங்க. ஓகே காய்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷனில் நம்ம ஏர்ன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ஈஸியான விஷயமாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளே கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ப்ளே லேட்டஸ்ட் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அப்ளிகேஷனில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய விதமான லேட்டஸ்டான சின்ன சின்ன ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வரும். அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு வெப்சைட்குள்ளே வந்து போகும். அதில் போயிட்டு இதில் கொடுத்துருக்கிற கேம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வந்து கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுற பர்சனாக இருப்பீங்க அண்ட் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேம்ஸ் தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இப்படிப்பட்ட அப்ளிகேஷன்ஸில் இருக்கிற கேம்ஸை வந்து ப்ளே பண்ண சொல்லி சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கும் அவங்களுக்கு போகிறது தெரியாது அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து பர்டிகுலராக இன்கமும் வந்து வரும். ஸோ அதனால் இதுதான் வந்து உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணும்போது இதில் கொடுத்துருக்கிற கேம்ஸை நீங்கள் ப்ளே பண்ண சொல்லுங்கள். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆஃபர் ஆட்ஜம் இருக்குது, ஆஃபர் டோரோ, ஆட்கேட் மீடியா, அப்புறம் டேப் ஜாய் ஆஃபர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட்டான கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கேட்டகரிஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களால் நிறைய பேமெண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் நான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு விதமான கேட்டகரிஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நியர்லி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விதமான கேட்டகரியுமே சேர்த்து ஒரு 100 அப்ளிகேஷன்ஸாவது உங்களுக்கு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒன்ஸ் கவுண்ட் ஆன் பண்ணி பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேட்டகரியனை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, சர்வே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இவங்க சொல்லியிருக்கிற படி டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணால் போதும், எவ்வளோ காயின்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு கிடைக்கும். அண்ட் செகண்டாக இருக்கிற ஆஃபர் டோரோ அப்படிங்கிற இந்த ஒரு கேட்டகரியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேட்டகரியிலையும் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விதமான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லா கேட்டகரியுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது நியர்லி 100 மேலே கூட உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் அண்ட் கேம்ஸ் அண்ட் பார்த்திங்கன்னா சர்வே எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் போல. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்டாக பார்த்திங்கன்னா ஆட்கேட் மீடியா அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த பேஜ் உங்களுக்கு எவ்வளோ பேஜஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அண்ட் ஃபோர்த்தாக இருக்கிற டேப் ஜாய் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஆஃபர்ஸ் கிட்ட வந்து இருக்கும். ஸோ இந்த 7 விதமான கேட்டகரியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி வந்து ஒரு 25 கிட்ட அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இதுலேயுமே. ஸோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணும்போது 100 மேலேயே உங்களுக்கு இருக்கும். அது மூலமாக நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும், உடனே வித்ராவும் பண்ணிக்க முடியும். ஸோ மஸ்ட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களால் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 20 தடவை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பின் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஸ்பின் நவ் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எனக்கு 2 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஆட் டு வாலெட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டோம். இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் வரும், இதை நம்ம கட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூ வரும், இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு இதோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வாலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்பின்னும் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் நம்ம ஸ்பின் பண்ணும்போதும் நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்கா, இதை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பியும் நமக்கு ஸ்பின் வந்து கிடச்சிடும். ஸோ ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் இந்த மாதிரிலாம் வந்து சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பண்ண போகிற இந்த 20 ஸ்பின்ல ஏதாவது ஒரு இடத்துல இல்லை ரெண்டு இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு வரும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி சேம் தான், உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 20 ஸ்க்ராச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் சேம் அதே மாதிரி உங்கள் லக்குக்கு ஏற்ற மாதிரியான பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் வந்து கண்டினியூ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் வந்து ஒரு சின்ன ஆட் வருது. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் வந்து நம்ம ஒரு ஸ்க்ராட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சும். ஸோ இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற இந்த ஸ்க்ராட்ச் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதில் டெய்லி போனஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கிளைம் போனஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதில் ஒரு சின்ன ப்ராசஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ராசஸ் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், இந்த டெய்லி போனஸ் 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டெய்லி போனஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா காயின் பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதுவும் அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபர் டாஸ்க் இருக்குது. இந்த ஆஃபர் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா வந்து 3 விதமான டாஸ்க் வந்து எனக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ப்ராசஸ் சொல்லியிருக்காங்களோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மணி வந்து கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரீட் ஆர்டிக்கல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஓப்பன் 1 மினிட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்பிலோ அல்லது பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்சோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் வந்து 1 மினிட் அந்த பேஜுக்குள்ளே நீங்கள் இருந்தால் போதும், உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, உங்களுக்கு சிம்பிள் தான், ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இதில் உங்களுக்கு இன்வைட் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் பேமெண்ட் வித்ட்ராவல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ இதில் மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ், 2000 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் 10 ருபீஸ் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அண்ட் 100 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரஸ்டடாக பேமெண்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஏர்னிங் அப்ளிகேஷன். இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன் மூலமாக எடுத்த பேமெண்ட் ப்ரூஃபை பார்த்துடலாம்.
ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்குற இந்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்த அப்ளிகேஷன் மூலமாக எடுத்தது தான். ஸோ அப்ளிகேஷன் நேம்லேயே தான் நமக்கு பேமெண்ட் வந்து வரும். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதோட நேம் பார்த்திங்கன்னா டைமண்ட் லோ, ஓகேங்களா? அதோட அந்த அப்ளிகேஷன் நேமில் தான் பேமெண்ட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ 50 ருபீஸ் வித்ட்ராவல் பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் பேமெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த மணியை நீங்கள் அப்ளிகேஷனை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிடைக்க போகிற ஃப்ரீ டைமிங்கில் மட்டும் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே கைஸ், ஸோ அடுத்து நம்ம செகண்டாக பார்க்க இருக்கிற அப்ளிகேஷன் வந்து இது தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் லிங்க்கும் வந்து செகண்டாக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனும் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே தான் வந்து இருக்குது. அண்ட் உங்களுக்கு ட்ரஸ்டடாக பேமெண்ட் தரக்கூடிய அப்ளிகேஷனில் இதுவும் ஒன்று. ஸோ உங்களுக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போது நம்ம இந்த அப்ளிகேஷனில் எப்படிலாம் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எப்போதும் போலவே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கான டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் வந்து ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே டாப்பில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நிறைய விதமான சர்வே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் மினிமம் ஒவ்வொரு விதமான சர்வேவும் எவ்வளோ டைமிங்கில் இருக்கும், ஸோ அது மூலமாக உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 4 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸஸ், அதாவது நிறைய விதமான இதில் வந்து உங்களுக்கு இது கொடுப்பாங்க. அதாவது என்ன சொல்கிறது, நிறைய விதமான க்வெஷ்சன்ஸ் தான் இதில் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டான க்வெஷ்சன்ஸ் தான், அதாவது கரெக்டான க்வெஷ்சன்ஸ் தான் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியமே வந்து கிடையாது. ஸோ தாராளமாக வந்து இதில் வந்து உங்களுக்கு அவங்க கேட்குற க்வெஷ்சன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரியுமோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் தயவு செய்து கொடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் உங்களோட ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி இல்லை. நீங்கள் எந்த ஆன்சரை சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும். ஸோ இப்போது இதில் கீழே சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான சர்வே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சர்வே இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்கும் வந்து கம்மியாக இருக்கும் அண்ட் பேமெண்ட்டும் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய சர்வேவும் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாமே உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா எல்லாத்தையுமே கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி போனஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் வாட்ச் மினிமம் 7 வீடியோஸ் டு கெட் டெய்லி போனஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதான் இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாட்ச் வீடியோ டு கெட் 6 காயின்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஷோ ஆகிற மினிமம் 7 வீடியோஸை நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி போனஸை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போது இதில் நமக்கு வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 30 செகண்ட் வரைக்கும் தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தாராளமாக வந்து கட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் கொடுத்துருக்கிற வீடியோஸ் மூலமாக தான் நமக்கு பேமெண்ட்டே வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா? இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷோ ஆகிக்கிட்டுருக்கு. 30 செகண்ட் வரைக்கும் இந்த பேஜில் நம்ம வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கட் பண்ணுற சிம்பிள் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நம்ம தாராளமாக கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூ ரிசீவ்டு 6 காயின்ஸ் அப்படின்னு வந்துச்சு. ஆடி டு வேலட் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி இதில் கொடுத்துருக்கிற எல்லா விதமான வீடியோஸையும் நீங்கள் வாட்ச் பண்ணி மணி ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மினிமம் இதில் கொடுத்துருக்கிற வீடியோஸில் வந்து ஒரு 7 மட்டும் வாட்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெய்லி போனஸை போயிட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாவில் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அது மூலமாக உங்கள் லிங்க் மூலமாக உள்ளே வராங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா 15% வந்து கமிஷன் கிடைக்கும். ஸோ அது மூலமாக உங்களுக்கான பேமெண்ட்டும் வந்து அதிகமாக வரும். அண்ட் கீழே வந்து உங்களுக்கு ஆப் டாஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 விதமான டாஸ்க் இருக்கும். இந்த 3 விதமான டாஸ்க்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான சின்ன சின்ன ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக இன்னும் அதிகமான பேமெண்ட் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்து டைம் எடுக்கும். ஸோ கம்மியான டைமிங்கில் நீங்கள் அதிகமான பேமெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சர்வே ஆஃபர் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நிறைய விதமான சின்ன சின்ன ஆன்லைன் கேம்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக கொடுத்துருப்பாங்க.
இந்த கேம்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ளே பண்ணுறது மூலமாக மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணுற மூலமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இன்வைட் அப்படிங்கிறது இதில் கம்பல்சரி கிடையாது, ஆப்ஷனல் மட்டும்தான். இப்போ ஃபைனலாக நம்ம பேமெண்ட் வந்து விட்ராவல் பண்ணுறதுக்கு நமக்கு மூணு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேடிஎம் ரிடீம் கோடு இருக்குது, இ கிஃப்ட் கார்டு இருக்கும். ஸோ பேடிஎம்மை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் மினிமம் வித்ராவல் அமௌண்ட் வெறும் 1 ரூபி தான். 120 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் 1 ரூபி வித்ராவல் பண்ணிக்கலாம். அப் டு உங்களால் 200 வரைக்கும் இதில் வித்ராவல் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன் மூலமாக எடுத்த பேமெண்ட் ப்ரூஃபை பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்குற இந்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து இப்போ நம்ம செகண்டாக பார்த்த அப்ளிகேஷன் மூலமாக எடுத்தது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து அப்ளிகேஷன் நேம்லேயே தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். 200 ரூபீஸ் நான் வந்து விட்ராவல் பண்ணேன், எனக்கு வந்து டேக்ஸ் போக பார்த்தீங்கன்னா 195 ரூபீஸ் வந்து ரிசீப்ட் ஆயிருக்கும். ஸோ பேமெண்ட்டும் ட்ரஸ்டடாக வந்து கொடுத்துட்டாங்க. நிச்சயமாக இந்த ஏர்னிங் அப்ளிகேஷனையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ரெண்டு விதமான அப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு பக்காவாக பேமெண்ட் தரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும். அண்ட் முடிஞ்சளவுக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இதே மாதிரியான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோன்னு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.